ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா சண்டே அப்போ எடுத்த வ்ளாகு. சண்டேனால மேக்ஸிமம் வந்து நம்ம நான்வெஜ் தான் சமைப்போம். ஆஃப்டர்நூனுக்கு மட்டன் பிரியாணி பண்ணலான் இருக்கேன். ஸோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 7 விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன். அதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நம்ம நார்மலாக வந்து மட்டன் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். 7 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். சைட் பை சைடு வந்து பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் 1/2 kg பிரியாணி பண்ணலான் இருக்கேன். 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், 1/2 lemon, தக்காளி வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கேற்ப எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கு பிறகு ஹோல் ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராட்டி மூக்கு எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவர்லாம் இறங்கினதுக்கு பிறகு இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஒரு மீடியம் அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை மிளகாய், தக்காளி ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாய் வந்து ஒரு 5-7 இருக்கும் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். இந்த தக்காளி, பச்சை மிளகாய் இது ரெண்டும் வந்து நல்லா வதங்கட்டும். நான் 1/2 kg மட்டன் பிரியாணி செய்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, நான் 1/2 kg மட்டனுக்கு 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். மட்டன் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ரைஸும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை வந்து 7 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் எல்லாமே சேர்த்ததுக்கு பிறகு இதில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா கலந்ததுக்கு பிறகு இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு வந்து குக் ஆகணும். ஒரு 2 நிமிஷம் வந்து இது குக் ஆனால் போதும். இப்போ இதை மூடி வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் வந்து நான் ஏன் ஃபஸ்ட்டே சேர்க்குறேன்னா, ஒரு சில டைம் வந்து மட்டன் வந்து வெந்து வேகாத மாதிரி இருக்கும். நம்ம முன்கூட்டியே சேர்த்துட்டோம் அப்படின்னா இதுலேயே முக்கால்வாசி வெந்துடும். மட்டும் இல்லாமல் நமக்கு தம் போடும்போதும் நல்லா வெந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட ராஸ்மால் போனதுக்கு பிறகு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் வந்து நம்ம ஆட் பண்ணுறதால சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும் ரொம்ப வந்து சாஃப்டாகும். அதுக்காக தான் நம்ம வந்து கர்ட் ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மசாலா 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி மசாலா வந்து மட்டன் பிரியாணிக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட ராஸ்மல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நான் செய்கிற பிரியாணி வந்து 4 மெம்பர்ஸ் கண்டிப்பாக தாராளமாக சாப்பிடலாம். இந்த மசாலாவோட ராஸ்மல் போனதுக்கு பிறகு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் 2 டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன், அதனால் வந்து நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியோடு சேர்த்து நான் வந்து அந்த சூப் தண்ணியும் நான் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் வந்து இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மட்டனை வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணணும். நம்ம சூப்பை வந்து தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இருக்காது.
ஸோ கண்டிப்பாக அதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் தேவைக்கேற்ப உப்பு அதே மாதிரி மிளகாய்த்தூள் பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஹாஃப் லெமன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் வந்து பிழிஞ்சு விட்டுடுறேன். கலந்துட்டு உப்பு காரம் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹாஃப் கேஜி அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க. இது நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு பிறகு இந்த தண்ணிலாம் வந்து ஓரளவுக்கு வத்த விட்டுருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தம்போட பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தம் போட்டுடலாம். ஆல்ரெடி வந்து நான் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அதில் வந்து கிளியராக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கீழே வந்து தோசைக்கல், அதுக்கப்புறம் வந்து பிரியாணி பாத்திரம். அதை க்ளோஸ் பண்ணும்போது ஒரு காட்டன் கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து வெயிட் வச்சுருங்க. அவ்வளோதான் தம் போடுறது. தம் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் வந்து 1 kg பிரியாணி பண்ணியிருந்தேன், மட்டன் பிரியாணி. கார்டில் கொடுக்குறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ட் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தான் வந்து தம் போடணும். இதை வந்து அப்படியே வந்து ஒரு 20 minutes வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. இப்போ 20 minutes ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சைட்லலாம் வந்து ஒட்டாமல் அடிப்பிடிக்காமவே வந்திருக்கு. சைட்லலாம் வந்து கிளறி விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது அன்றைக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. 1/2 kg ரைஸுக்கு 1/2 kg மட்டன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் இப்போ வந்து சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோம். நாங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு அன்றைக்கி கொஞ்சம் வந்து கிராசரிஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது இருந்தது, மார்க்கெட் போகிற வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இல்லை இன்க்ளூட் பண்ணுறேன். மழை வந்து ஈவினிங் டைம்லலாம் மழை பெஞ்சிருந்தது, அதனால் வந்து வெயில் அடிக்கும் போதே வந்து துணியெல்லாம் காய போட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து சந்தைக்கு தான் போக போகிறோம். எந்த சந்தைனா பொன்மலை வார சந்தைக்கு தான் போக போகிறோம். நீங்கள் திருச்சியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், பொன்மலை சந்தை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சண்டே அன்னைக்கு போடுவாங்க. வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 2-3 days தான் வாங்கிக்கிறது, மழை டைம் அப்படிங்கிறதால சீக்கிரம் வந்து வீணாக போயிடுது. அதனால் வந்துட்டு 2-3 days மட்டும் வாங்கிக்கிறது. பேலன்ஸ் வந்து தேவைப்படும் போது பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டில் போய் வாங்கிப்போம். இந்த ஆனியன், பூண்டு, தக்காளி இதெல்லாம் வந்து நார்மலாக வாங்கும் போது வீக்லி ஒன்ஸ் வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த காய் மட்டும் நாங்கள் வந்து தேவைப்படும் போது அப்பப்போ வாங்கிக்கிறது ஃப்ரெஷ்ஷாக. இப்போ மார்க்கெட்லாம் வந்து போயிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கு பிறகு என்னென்ன வாங்கினோமோ அதெல்லாம் வந்து அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சுட்டோம் க்ளீன் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து டிமார்ட்டில் மந்த்துக்கு தேவையானது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் வந்து எப்படி வந்து நான் ஸ்டோர் பண்ணுவேங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ புதுசாக வாங்கின எல்லா கிராசரிஸும் வந்து தனித்தனியாக வந்து நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். க்ளீனிங் ஐட்டம்ஸ்லாம் வந்து தனியாக ஒரு பேஸ்கெட்டில் வச்சுப்பேன். அதாவது நம்ம வந்து க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுற சோப்பு, அதுக்கப்புறம் லிக்விடு, டூத்பேஸ்ட்டு, ப்ரஷ் இதெல்லாம் வந்து தனியாக ஒரு பேஸ்கெட்டில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது. அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து கிராசரிஸ்லாம் இந்த ஓப்பன் பாக்கெட்ஸு, அதுக்கப்புறம் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் இது மாதிரிலாம் வந்து தனியாக வந்து இந்த மாதிரி பேஸ்கெட்டில் வச்சுக்கிறேன். இது கூடவே வந்து மாவு ஐட்டம்ஸ்லாம் வச்சுருவேன், கோதுமை மாவு, ரவை, அப்புறம் அரிசி மாவு இதெல்லாம் வந்து ஒரே இதாக வச்சுக்கிறது. நெக்ஸ்ட்டு இன்னொரு பேஸ்கெட்டில் உளுந்து, துவரம் பருப்பு, இந்த பருப்பு ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து கொண்டைக்கடலை இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இது மாதிரி தனியாக வச்சுக்கிறது. ஓப்பன் பண்ணாமல் புதுசாக இருக்கிறதெல்லாம் தனியாக இந்த மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சம்படத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இட்லி அரிசி, பிரியாணி அரிசி இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது. கிராசரிஸ்லாம் காலியானதுக்கு பிறகு பாட்டில்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்பப்போ வந்து ஃபில் பண்ணி வச்சிடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மங்களன் மங்களில் குக்வர் செட்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன், என்னென்னு பார்ப்போம். இது வந்து நான் வந்து சாட்டர்டேவே வாங்கினது, பட் இந்த வீடியோ வந்து நான் சண்டே வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா,
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்க இந்த கூடை ஒன்று வாங்கியிருந்தேன். நம்ம பாத்திரம் விளக்கிட்டு யூஸ் பண்ணுற இந்த கூடை தான். இதோட ப்ரைஸ் வந்து 729 போட்டிருந்தாங்க. நான் வந்து பிளாஸ்டிக்கில் தான் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, ஸோ இதை வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஸ்டீஜ் குக்வேர் செட் வாங்கியிருந்தேன். இது வந்து சாஸ் பேனு, அதுக்கப்புறம் கடாயி, அதுக்கப்புறம் ஃப்ரை பேன் வருது. ஃப்ரை பேனுக்கும் சாஸ் பேனுக்கும் லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரை பேனோட லிட்டே வந்து கடாய்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் எனக்கு சரியாக தெரியல, 2300 சம்திங் நினைக்கிறேன். இதோட ரிவ்யூ வந்து நான் தனியாகவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். இது மூணும் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இட்லி பாத்திரம் ஒன்று வாங்கியிருந்தேன். என்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து அலுமினியமில் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 1287 போட்டிருந்தாங்க. அலுமினியமில் நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி போடுறதுக்கு யூஸ் பண்ணேன், அது வந்து ரொம்ப உப்பு வந்து அரிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். நல்ல வெயிட்டானதில் தான் வாங்கினேன், 800 இருந்தே இருக்குது. இது கொஞ்சம் நல்ல வெயிட்டாக இருந்தது அப்படிங்கிறதால இந்த இட்லி பாத்திரம் ஒன்று வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சின்ன பாத்திரம்லாம் வாங்கினேன், படி ஒன்று வாங்கிக்கிட்டேன். இது வந்து 90 ரூபீஸ் தான். அப்புறம் சின்ன சின்ன பிளேட்லாம் வாங்கியிருந்தேன், ஒரு 30 ஒரு 60 அரௌண்ட் தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட் வந்து 3 வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிண்ணம், அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் இருக்க ஒரு கொலண்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் தான். இது வந்து பொரியல் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி தனியாகவே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று வாங்கியிருந்தேன், நல்லா ஒரு பெரிய சைஸ் தான். இதோட ப்ரைஸ் வந்து 170 சம்திங்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் ஒன்று வாங்கியிருந்தேன், இதோட ப்ரைஸ் வந்து 162 ரூபீஸ். அடுத்ததாக வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்க ஒரு கொலண்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து லார்ஜும் கிடையாது, ஸ்மால் சைஸும் கிடையாது, மீடியம் சைஸ் தான். இதோட ப்ரைஸ் வந்து 319 ரூபீஸு. ஸோ இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. ஐ ஹோப் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் அப்போ தான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.